நான் வந்து இப்போ விவசாயத்தில் வந்து சிரமப்பட்டு மொபிடெக் போட்டு நல்லா இப்போ தண்ணி பாய்க்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற நானே ரெண்டு மூணு விவசாயிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இது போடுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து சரியாக பாய்க்க முடியல. ஆளுக வந்து ரெண்டு பேர் எடுத்து விட்டா போயிட்டு அவனுக்கு வாட்டுக்கு எடுத்து விட்டு பாய்க்கிற மாதிரி படுத்துக்குவானுங்க. மரம் வந்து கரெக்டான தண்ணி பாய்ச்சிட்டு இருக்குது. மரத்துக்கு 100 லிட்டர் 200 லிட்டர் அப்படின்னு டெய்லி என்ன எல்லா மரத்துக்கும் ஈவனாக பாய்றதுனால ஈல்டு வந்து நல்லாவே மாறிடுச்சு. வணக்கம், என் பேர் சிவசாமி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலூக்கா மணக்கடவு கிராமம் கொல்லவெட்டி. தோப்பு வந்து தென்னமரம் வந்து ஒரு 50 ஏக்கர் வச்சுருக்கிறேன். ஒரு 25 வருஷம் மரம். இது வரைக்கும் வந்து சாதாரண சொட்டு நீரில் தான் தண்ணி பாய்ஞ்சிட்டு இருந்தது. ரொம்ப தண்ணி சரியாக மரத்துக்கு சரியாக பாய்க்க முடியறதில்ல. பார்த்தா ஒரு ட்ரிப்பு பாய்ஞ்சினா 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடினாலும் தண்ணி நிற்கிறதும் இல்லை, பாய்ஞ்சதும் தெரியறதில்ல. இதை வச்சு ஆளுகளை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு ஓடித்த இந்த மாதிரி தண்ணி வாய்க்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு விசாரித்த அளவுக்கு இங்கே சங்கட்டாம்பாளையத்து பக்கம் ஒரு பெரிய ஃபீல்டு வந்து மொபிடெக் போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் நேரில் போய் ஃபீல்டு பார்த்துட்டு அவங்கள கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க வந்து அருமையாக இருக்குது, நீங்கள் போடுங்க, நல்லா இருக்குது, லேபரே இல்லை, நம்ம செல்லுலேயே எடுத்து விட்டுடலாம், எந்த நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம தண்ணி நம்ம நைட்டு வேணாலும் இருக்கிற தண்ணி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நான் தொடர்பு அவங்ககிட்ட நம்பர் வாங்கி அவர் மேனேஜர் தனசேகர்னு சொல்லிவிட்டு அவர் நம்பர் வாங்கி அவர்கிட்ட போய் பேசி அவர் ஆள் ஃபீல்டு தாட்டி விட்டார். தாட்டி விட்டுட்டு வந்து நல்ல விதமாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. மொபிடெக் போட்டதுலேருந்து தண்ணி வந்து ஃபீல்டு வந்து இப்போ நல்லா நம்ம தேவையான தண்ணி விடுற மரத்துக்கு இப்போ 10 வால் தான் போட்டுக்கிறேன். 10 வால் போட்டு நான் 2 டபுள் லைன் எழுத்துக்கிற மரத்துக்கு வந்து 2 லைன் இன்லைன் எழுத்துக்கிறேன். 2 சைடு 2 லைன் எழுத்து விட்டு இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலு 7 லிட்டரு மணிக்கு 8 லிட்டர் ஆகிற மாதிரி போட்டு 8 டிப்பர் குத்திக்கிறேன். 8 பினாலக்ஸில் 8 டிப்பர் குத்துக்கிறேன். 8 64 லிட்டர் வந்தது 1.5 மணி நேரம் ஓடிச்சுன்னா மணி மரத்துக்கு 100 லிட்டர் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மோட்டர் இருக்குது எனக்கு. ரெண்டு மோட்டர்லேயும் ஒவ்வொரு மோட்டருக்கு 5-5 வால்வு. அப்போ அந்த 5 வால்வு வரைக்கும் ஒரு மோட்டர் எடுத்து விட்டு 5 வால்வு பாஞ்சிட்டு அடுத்து அப்படியே ரொட்டேட் பாஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படியே ரொட்டேட் ஓடிட்டு நம்ம வேண்டாம் எடுத்துக்கலாம், இல்லை தண்ணி இருந்தால் தண்ணி இருக்க வரைக்கும் நம்ம விட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மொபிடெக்கில் வந்து செல்லுலேயே எல்லாம் வந்து எல்லாம் ஒரு ஆப் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் வந்து செல்லு எவ்வளோ தண்ணி பாயுது, எவ்வளோ ப்ரெஷர் போகுது, ஒரு வால்வு வந்து ஏதாவது தண்ணி லீக் ஆனால் கூட நம்ம பார்த்துக்கலாம். ப்ரெஷர் வந்து அவுட்புட் வந்து 3 வந்தது அப்படின்னா 2.8 இன்புட் ஆகிட்டு இருந்ததுன்னா கரெக்டாக பாய்ஞ்சுன்னு அர்த்தம். அப்படி பாய்ஞ்சிட்டு நம்ம வந்து எங்கே இருந்தாலும் நம்ம செல்லு இப்போ தண்ணி நான் வீட்டிலேருந்து எடுத்து விட்டுக்கிறேன், எங்கே போனாலும் நம்ம அங்கேருந்து எடுத்து விட்டுக்கிறேன். மொபிடெக் போட்டதுலேருந்து இப்போ தென்னமரம் மரம் வந்து கரெக்டான தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குது. மரத்துக்கு 100 லிட்டர் 200 லிட்டர் அப்படின்னு டெய்லி என்ன எல்லா மரத்துக்கும் ஈவனாக பாய்ஞ்சதுனால மரம் வந்து நல்லாவே ஈல்டு வந்து நல்லாவே மாறிடுச்சு. மரம் வந்து காப்பு வந்து முன்னதை விட இப்போ நல்லா இருக்குது. இது போடுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து சரியாக பாய்க்க முடியல. ஆளுக வந்து ரெண்டு பேர் எடுத்து விட்டா போயிட்டு அவனுக்கு வாட்டுக்கு எடுத்து விட்டுட்டு பாய்க்கிற மாதிரி படுத்துக்குவானுங்க. சரியாக தண்ணி பாயறதும் இல்லை. அது எந்த கொள்ளு பாயுது, எந்த ட்ரிப்பு விட்ட ட்ரிப்புக்கே விட்றானா, எந்த ட்ரிப்பு அப்படிங்கிறதுல முதல்ல ஒரு 30 ட்ரிப்பு இருந்தது, 30 கேட்வல் இருந்தது. இப்போ வந்து எல்லாம் 10 கேட்வல் பண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. நான் வந்து இப்போ விவசாயத்தில் வந்து சிரமப்பட்டு மொபிடெக் போட்டு நல்லா இப்போ தண்ணி பாய்க்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற விவசாயிக்கு நானே 2-3 விவசாயிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே வந்து இனி வருங்காலத்தில் வந்து நிறைய இப்படி தான் இதுக்கு தான் மாற போகிறாங்க. இனி வந்து வருங்காலத்தில் வந்து யாராவது விவசாயிகள் நம்மளுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் இருந்தாலும் நம்மளை கேட்டாங்கனாலும் நான் வந்து இந்த மொபிடெக் பற்றி எடுத்து சொல்லி நல்லா இருக்குது, நீங்கள் போடுங்க, எந்த பிரச்சனையும் லேபரே இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளோ மிச்சமாக கரெக்டான தண்ணி உள்ளான்னு சொல்லி எந்த விவசாயி கேட்டாலும் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான்.